தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மனதை திரட்டி விட்டாய் திரைப்படத்தின் மூலமா பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் நந்தினி சீரியல் மூலமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு நடிகையா அறிமுகமான காயத்ரி ஜெயராமன் இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் காயத்ரி ஜெயராமன் ஒரு ஆக்ட்ரஸ் அதான் தெரியும். பட் அதை தாண்டி அவங்க கொஞ்ச நாளைக்கு, அதாவது சில வருடங்களுக்கு மட்டும்தான் அவங்க நடிச்சாங்க. பட் அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ரியல் லைஃப்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ காயத்ரி ஜெயராமன் இவங்களை பற்றின இன்னும் பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை காயத்ரி ஜெயராமன் 1984 செப்டம்பர் 27 மும்பையில் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வயது 38. இவங்க மும்பையில் பிறந்திருக்காங்களே தவிர அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய அம்மா பெயர் சித்ரா ஜெயராமன், அவங்களுடைய அப்பா பெயர் ஜெயராமன். இவங்க மும்பையில பிறந்துட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் அங்க மும்பையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஆதர்ஷ் வித்யாலயா அங்கேயும் சர்ச் பார்க்லயும் இவங்க வந்து ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க பெங்களூருக்கு போய் அங்க ஷிஃப்ட் ஆனாங்க. அங்க கொஞ்ச நாள் இருந்து அவங்க அவங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க சென்னைக்கு வந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய SRM காலேஜ்ல அவங்க மத்த படிப்பை முடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்களா, சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததா. இவங்க போர்டு எக்ஸாம்ல கூட பாத்துட்டீங்கன்னா 94% எடுத்தாங்களாம். பட் அவ்வளவு படிச்சும் கூட அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. சோ அதுக்கப்புறமா ஏதாவது சின்னதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க BSc லைஃப் சயின்ஸா படிச்சிருக்காங்க. சோ அவங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க வந்து மாடலிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாடலிங்ல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்து மாடலிங் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அவங்க அது சைட்ல தான் பண்ணாங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய எஜுகேஷன்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாடலிங் கெரியர் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்தது. இந்த மாடல் மூலமா நிறைய ஆட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. நல்லி சில்க், குமரன் சில்க், போத்தீஸ், சென்னை சில்க் மற்றும் பல பியூட்டி பீஜியன்ட்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க. மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க 1997. மிஸ் சவுத் இந்தியாவை டைட்டில வின் பண்ணியிருக்காங்க 1998. ஃபெமினா மிஸ் இந்தியால 2000 கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க ரீச் ஆகியிருக்காங்க. இந்த கான்டெஸ்ட்ல பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல 26 பேர் தான் அவங்க செலக்ட் ஆனாங்க. அதுல 5வது பிளேஸ்ல காயத்ரி ஜெயராமன் அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய ஆக்டிங் கெரியர் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆக்டிங் கெரியர் பாத்துட்டீங்கன்னா எடுத்த உடனே அவங்க பிலிம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, அவங்க ஒரு விஜேவா ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல ஒரு ரேடியோ ஜாக்கியா இருந்து அதுக்கப்புறம் வீடியோ ஜாக்கியா இருந்திருக்காங்க. இளமை புதுமை, டெலிபோன் மணிபோல் இது போன்ற ரியாலிட்டி ஷோவை அவங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ வீடியோ ஜாக்கியா இருந்ததுக்கு அப்புறமா டெலிவிஷன்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அழுக்கு வேஷ்டி அப்படின்ற கே பாலச்சந்தர் அவங்களுடைய சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பிலிம் ஆஃபர் வந்திருக்கு. நம்ம ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் கூட ஒரு சில திரைப்படங்களுக்காக அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அதாவது கன்னட பிலிம்க்கு. பட் அவங்க எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்களுடைய எஜுகேஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாங்க. என்னதான் மாடலிங் கெரியர் அவங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் அவங்க எஜுகேஷன்ல ரொம்பவே கான்சென்ட்ரேஷனா இருந்தாங்க. அதனாலேயே அவங்க மெடிசன் படிக்கலனாலும் அட்லீஸ்ட் பிசியோதெரபிஸ்டாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி SRM காலேஜ்ல அவங்க பிசியோதெரபிஸ்டா அவங்க கோர்ஸை முடிச்சாங்க. இதுக்கு காரணமா அவங்க சொன்னது பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னதான் நம்ம ஆக்டிங்ல மாடலிங் வேர்ல்டு இந்த கிளாமரஸ் வேர்ல்ட்ல இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இது வந்து கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 4 தான் அவங்களால நீடிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எஜுகேஷன் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அவங்க பிசியோதெரபிஸ்டுக்கு படிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய ஆக்டிங்கான ஆஃபர்ஸ் வந்தும் அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீலா அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படம் மூலமா அவங்க அறிமுகமானாங்க ஒரு ஆக்ட்ரஸா. இவங்களுக்கு ஒரு ஆக்ட்ரஸா நிறைய படம் நடிக்கணும் அப்படின்றத விட செலக்டிவா நடிக்கணும், அவங்களுடைய கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துற மாதிரியான கேரக்டர்ஸ்ல நடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ நீலா இந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிங்கர், ஒரு ட்ரக் அடிக்ட், அந்த மாதிரியான ஒரு அவங்களுடைய ஸ்ட்ரகிள் சொல்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்பவே பிடிச்சு நடிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அசோக் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்துல ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் தமிழ்ல மனதை திருடி விட்டாய் திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் நல்லா சூப்பரா அமைஞ்ச மாதிரி மத்த திரைப்படங்கள் அமையல, அதுவும் தமிழ் அறிமுகமான மனதை திருடி விட்டாய் இந்த படமும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஃபிளாப்ல போய் முடிஞ்சது. பட் அந்த மஞ்சள் காட்டு மைனா அந்த பாடல் மூலமா ஓரளவுக்கு தமிழ் மக்கள் மனசுல நல்லாவே நின்னாங்க, கொஞ்சம் ஃபேமஸும் ஆனாங்க. அடுத்ததா ஒரு சில மலையாள திரைப்படம், ஹிந்தி திரைப்படம், கன்னட திரைப்படம், தெலுங்கு திரைப்படம் இந்த மாதிரி நடிச்சாங்க. தமிழ்ல ஸ்ரீ திரைப்படத்தின் மூலமா அவங்க நடிச்சாங்க. இந்த படத்துல அவங்க செகண்டரி ஹீரோயினா தான் நடிச்சாங்க. பட் ஆனா அவங்களுடைய போர்ஷன் நிறையவே பாத்துக்கிட்டீங்கன்னா கட் பண்ணிருக்காங்களாம். ஏப்ரல் மாதத்தை
திரைப்படத்திலையும் ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சாங்க. வசீகரா திரைப்படத்திலையும் ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சாங்க. தென் 2007 அவங்க ஒரு பிசினஸ் மேனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க. ஸோ திருமணத்திற்கு அப்புறமா ஆக்டிங், இந்த மீடியா, அது எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி போட்டுட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க அந்த மண்ணில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கியூப் டைவிங் இருக்கு இல்லையா, அதோட இன்ஸ்ட்ரக்டராக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டு ஃபிசியோதெரபிஸ்டும் படிச்சுட்டு கடைசியில் இந்த ஒரு வேலையும் அவங்க பார்த்துருக்காங்க. இவங்க ஆக்டிங் பண்ணும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட ஆக்டிங் கெரியர் ஒரு ஆக்ட்ரஸாக எப்போ அது ஓவர் ஆகுதோ அதுக்கப்புறமா நான் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவங்களுடைய இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, திருமணத்திற்கு அப்புறமா அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாகவே ஃபுல்லாகவே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் மீடியா மேலே ஆசை வந்துச்சா இல்லை தொடர்ந்து இவங்களுக்கான ஆஃபர்ஸ் போச்சான்னு தெரியல, மறுபடியும் மீடியா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. 2017 நந்தினி சீரியல் மூலமாக பைரவி அப்படின்ற கேரக்டரில் நடித்தாங்க. தென் அழகு சீரியலில் ஒரு கேரக்டர் நடித்தாங்க. கயல் சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. வள்ளி திருமணம் சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில ரியாலிட்டி ஷோஸையும் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் எந்த ஃபிலிமும் நடிக்கல, பட் 2021 உப்பேனா அப்படின்ற ஒரு தெலுங்கு சூப்பர் ஹிட் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. லெங்கே அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. பட் அவங்க தமிழில் வரவே இல்லை, அதாவது தமிழ் படத்தில் நடிக்கல. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலியோடவே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மொத்தமாகவே மீடியா இண்டஸ்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க. காயத்ரி அவங்களுடைய இந்த அன்சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் கெரியர், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு சில இன்டர்வியூவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இந்த காஸ்டிங் கவுச் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டில் எப்பவுமே நடக்குது. அதுவும் ஒரு அவுட்சைடரா ஒரு பொண்ணு வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கு, இன்ஃபேக்ட் எனக்கே அது நடந்திருக்கு, அதெல்லாம் பிடிக்காம தான் நான் ஓரளவுக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேணாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்றத இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே ரொம்பவே போல்டாவே அவங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காயத்ரி ஜெயராமன் இவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.